உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிடச் சொல்லும்போது, அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. சாலமோன் கர்த்தரிடத்தில் பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும் போதும், மற்றவர்கள் மீது தங்களுக்கு வழக்குகள் உண்டாகும் போதும், அவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்து ஆணையிடுவது வழக்கம். தங்களிடத்தில் சத்தியமும் உண்மையும் இருக்கிறது என்பதை உறுதி பண்ணுவதற்காக மனுஷர் கர்த்தருடைய சமூகத்தில் ஆணையிடுகிறார்கள். கர்த்தர் மனுஷருடைய இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சில வழக்குகளை மனுஷரால் விசாரித்து நியாயமான தீர்ப்பு கொடுக்க முடியாது. வழக்காடுகிற இருவர் பக்கத்திலும் நியாயம் இருப்பது போல தெரியும். பொய்யை பேசுகிறவர்கள் கூட அதை உண்மை போல பேசி மாயமாலம் பண்ணுவார்கள். வழக்காடுகிறவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தங்களுடைய வழக்குகளை சொல்லும்போது கர்த்தர்தாமே அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். கடினமான வழக்குகளை விசாரிக்கும் போது கிருபையின் ஆசனம் நியாயத்தின் ஆசனமாய் இருக்க வேண்டும் என்று சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில், ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிடச் சொல்லும்போது, அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். சாலமோனின் விண்ணப்பத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆல் அப்பொழுது என்னும் நிபந்தனைகளின் விவரம் வருமாறு, ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்களை பாவங்களை விட்டு திரும்பினால், தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும் கொள்ளை நோய் உண்டாயிருக்கிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும், நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியில் அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு விண்ணப்பம் பண்ண புறப்படும் போதும், அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி